Peppers Entertainment Television. Turn on the heat. பேராண்மை அரவான் பரதேசி போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சவங்க தான் நம்ம தன்ஷிகா. பேராண்மை படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அரவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப அருண் விஜய் கூட ஒரு ஹீரோயினா ஒரு படம் வந்து பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து அவங்க கையில கிடைச்சது. அப்படியே ஒரு அல்வா மாதிரி வந்து கிடைச்சது. கிடைச்ச உடனே அடடா அவ்வளவுதான் நம்ம லைஃப் வந்து எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இந்த படமும் வந்து நடிச்சு முடிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிப்பை விட்டுட்டு தான் வந்து நடிப்புக்கே வந்து வந்திருக்காங்க. இந்த கபாலி படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே பெரிய அளவுக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க கையில ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து கமிட் ஆயிருக்கான். ஆனா இருந்தாலும் இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல தோன்றனால இனி வந்து திருப்பி படிக்கலாம், படிச்சுட்டே வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே இருக்காங்களாம் தன்ஷிகா. சோ கபாலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான எல்லாமே வந்து நிறைய படங்கள் வந்து வாய்ப்பறோம். ஸோ கபாலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படிப்பே வேணாம், படம்லாம் நிறைய வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்களா, இல்ல படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா அப்படிங்கறதையே நம்ம வெயிட் பண்ணிதான். ஏன்னா வந்து லக்ஷ்மி மேனன் பாத்தீங்கன்னா எனக்கு படிப்புக்கே ஆமா சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரி சாய் தன்ஷிகாவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் பாப்பா கபாலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும்.